அனைவருக்கும் வணக்கம். நான் பானு சுப்பிரமணியம். நம்ம சேனல் பானு கார்டன். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்டனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய வீட்டில் உள்ள ஒரு சின்ன கார்டன். எப்படி அழகாக இவ்வளோ சூப்பராக பச்சை பசையல்னு இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் எந்த உரமே, அதாவது கடையில் வாங்கி எந்த உரமே நாங்கள் போடுறது கிடையாது. ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி தான் செடிகளுக்கு யூஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டில் செடி வளர்த்தணும் இல்லை மாடி தோட்டத்தில் காய்கறிகளெல்லாம் வளர்த்துறோம் அப்படின்னா நிறைய செலவு பண்ணி தான் வளர வைக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம வீட்லேயே இருக்கிற கிச்சனில் டெய்லி சமைக்கிறோம் இல்லையா, அதோட வேஸ்ட் வச்சே நம்ம ஈஸியாக ஃபர்டிலைசர்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். சரி, ஓகேங்க. நான் எப்படி என்னோடய கிச்சன்லேருந்து வர்ற வேஸ்ட் வச்சு செடிகளுக்கு காய்கறிகளுக்கு தேவையான ஃபர்டிலைசர்ஸ்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து இட்லி அரிசி. நீங்கள் பார்த்தீங்கனாவே தெரியும் நான் இட்லிக்கு ஊற போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்படியும் இந்த அரிசியை கழுவுறதுக்கு 5-6 சொம்பு தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டாமல் நல்லா அரிசியை கழுவி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இட்லி அரிசி மட்டும் இல்லை, நம்ம சாதத்துக்காக ஊற வைக்கிறோம் இல்லையா, அந்த ரைஸ்லேருந்தும் அந்த தண்ணியும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பருப்பு வாஷ் பண்ணுற தண்ணியும் இப்படி எல்லாம் ஒன்றா ஒரே பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. இது உடனே நம்ம செடிக்கு ஊற்றணும் அப்படின்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. இதை வந்து ஒரு 24 hours அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் தான் செடிகளுக்கு நம்ம ஊற்றணும். நம்ம அந்த பவுலில் எவ்வளோ தண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி 2 மடங்கு தண்ணி கூடுதலாக சேர்த்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றிக்கலாம். நம்ம டைரெக்டாக அப்படியே ஊற்றணும் அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்காது. இப்படி காய் பிடிச்சிருக்கலையே, அந்த காய் மேலெல்லாம் நம்ம தெளிச்சு விட்டோம் அப்படின்னா நல்ல க்ரோத் ஆகும். ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. அடுத்ததாக ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் தேங்காய் சக்கை இருக்குது, அதில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நேற்று நைட்டு வந்து நான் தேங்காய் பால் எடுத்தது போக மீதி அந்த சக்கையை வந்து தூக்கி போடாமல் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 12 hours ஆயிடுச்சு. நம்ம கூட 1 மடங்கு தண்ணி சேர்த்து செடியோட வேர் பகுதிக்கு ஊற்றி விட்டுடலாம். அடுத்ததாக செடிகளுக்கு தேவையான ஒரு சூப்பர் டானிக் தான் நம்ம பார்க்க போகிறோம், புளிச்சமோர். புளிச்சமோர் வந்து செடிகளுக்கு மிகப்பெரிய சத்து கொடுக்கும். 1 டம்ளர் புளிச்சமோரில் 1/2 ஸ்பூன் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்து 10 மடங்களவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி செடியோட வேர் பகுதிக்கும் நம்ம ஊற்றலாம். ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு நம்ம செடிகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா பூக்களெல்லாம் காயாக மாறுங்க. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள செடிகளுக்கெல்லாம் இது ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த வீடியோவாக நம்ம மாடியில் தோட்டம் வைக்கிறதுக்காக தொட்டிகளில் மண் கலவையெல்லாம் கொட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மண் கலவையில் அடுத்ததை நம்ம விதை ஊனணும். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் விதையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பானு கார்டன். தேங்க்யூ ஸோ மச்.